நன்றுடையானே தியதேயில்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்யர். நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் அற்புதமான சில செய்திகள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. ஒரு நபர் என்கிட்ட சொன்ன மாதிரி, என் குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தா சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், எவ்வளோ சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தோ அந்த மாதிரி ரிமோட்டை கூட அவனுக்கு எடுத்து கொடுத்தா தான் ஆப்ரேட்டே பண்ணுவான். காலையில் எழுந்திரிச்சோன்னா அவனுக்கு பெட் காஃபி கொடுத்துடணும். அதே சமயத்தில் எந்திரிச்சு போடா 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 அவனை எழுப்புறதுக்கே 100 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா அவனுக்கு பெட் காஃபி நான் பழகாதடா இப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். போய் அவனை குளிப்பாடுறது கூட நான் படுற பாடு பரும்பாடாக இருந்துருக்கும். அவனை காலேஜ் அனுப்புறதுக்குள்ளே நான் பெரிய என்னமோ ஒரு 10 வருஷம் வாழ்ந்துடலாம் மாட்டிருக்கு சார், அவ்வளோ பெரிய சாதனை புரியக்கூடியதாக இருக்குது. திடீர்னு பார்த்துட்டேன்னா டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு போயிடுவான். திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணி திருப்பி வர வச்சு அப்புறம் பாதி நேரம் வருவான் பாதி நேரம் வரமாட்டான். அதே மாதிரி சொன்ன பேச்சையே கேட்க மாட்டான். நண்பர்கள்னு சொன்னால் போயிடுவான், திருப்பி வரவே மாட்டான். அவனை எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது போடா, சரி இவன் சுறுசுறுப்பாக இருக்கானே யோகா கிளாஸ் போனால் அங்கேயும் போக மாட்டேங்கிறான். சரி கராட்டை கிளாஸ் போக சொன்னால் அதுக்கும் போக மாட்டேங்கிறான். சரி என்ன பண்ணணும்னு தெரியல சார். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா நீங்கள் ஒரு துளசி தீர்த்தம் டெய்லி அவனுக்கு குடிக்க சொன்னீங்க. துளசி தீர்த்தம் குடிக்க சொன்னால் நம்ப மாட்டேன். கரெக்டாக 10 நாள் ஆச்சு, ஓரளவுக்கு மாற்றம் தெரிஞ்சுது. 20 நாள் ஆச்சு, நல்லா மாற்றம் தெரிஞ்சுது. அதை விட ஒரு பெரிய விஷயம்னா அவனுக்கு முகத்துக்கு பூரா பிம்பிள்ஸ் நிறையா இருந்துட்டுருக்கும். அவனுக்கு எல்லாமே குறைஞ்சது, முகத்தில் நல்லா தேஜஸ் வந்தது. இப்போ டெய்லி காலையில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போகிறான், அவனே சுவாமியெல்லாம் சுத்தம் பண்ணுறான், விளக்கேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரான். கேட்டால் எவ்வளோடா இதெல்லாம் பண்ணினா அப்படின்னு சொன்னால், நீ தான் ரெகுலராக பார்ப்பே இந்த டிவியில் மகேஷ்வரோட நிகழ்ச்சி, அவர் தான் இந்த அருகம்பல் வச்சு பூஜை பண்ண சொன்னால் நான் அதான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு சார். நான் துளசி தீர்த்தம் கொடுத்தேன், அதே சமயத்தில் அவன் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அருகம்பல் வச்சார். இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான பெரிய வெற்றியே இதுதான். இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறையா காரியங்கள், நிறைய விஷயங்களில் ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது நம்ம ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலில் தினம் 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 ஒவ்வொரு புதிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 6/6/2019 ஸ்ரீவிகாரி வருடம், வைகாசி மாதம், 23ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். 10:29 வரை பின்பு பூசம். இன்றைய திதி திருத்தியை. 11:48 வரை பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம். நல்ல நேரம் 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு கதலி கௌரி விரதம், அது மட்டும் இல்லாமல் சுக்லபக்ஷ சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப உரிய தினம், முகூர்த்த தினம் இன்று. விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை. விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி. 5 கரத்தோனே ஆணை முகத்தோனே இந்தி நிலம்புரை போலும் எயிற்றுனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன்னு வேண்டி 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 வழிபடக்கூடிய அற்புதமான நாள். விநாயகரை வேண்டினா எந்த காரியமே வெற்றி அழிக்க வல்லது. விநாயகரை வேண்டினோம் அப்படின்னா எல்லா காரியம் ஞானத்தை அருளுபவர், சித்தி தருவக்கூடியவர். இந்த விநாயகப் பெருமானுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி சுக்ல சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு விசேஷமான சதுர்த்தின்னு சொல்லி அடுத்து இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்பாடுகள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள், நல்ல சத்காரியங்கள் பண்ணு. யாருக்காவது முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் உதவி பண்ணுறதுக்குண்டான நல்ல நாள். யாருக்கேனும் புஸ்தகம் தேவைப்பட்டது உடனே வாங்கி கொடுப்பேன். யாருக்கேனும் பணம் தேவைப்பட்டது உங்களால் முடிஞ்ச நல்லது. யாருக்கேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டது உங்களால் முடிஞ்ச நல்லது. யாருக்கேனும் ரத்தம் தேவைப்பட்டது உங்களால் முடிஞ்ச நல்லது. இந்த மாதிரி நல்ல 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 நற்செயல்கள்லாம் புரியறதுக்குண்டான நல்ல நாளாக என்றதுன்னு இருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சில நேரங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருந்துன்னு இருக்கும். சொந்த பந்தங்கள், தாயார் தந்தையார் வாழை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். சில வேலைகள் அவளுக்கு முடியலன்னு சொல்லும்போது கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். எல்லாத்துடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்ப்பேன், சில நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும். மேஷராசி என்பவர்களுக்கு
நினைத்த காரியம் சித்திக்கும் வெற்றியடையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுப்பேன். எல்லா காரியங்களையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா பார்த்தாது, ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் உங்களுக்கு நிறையா இருக்கும். பல்வேறு விஷயங்களில் நீங்கள் பார்த்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் இன்னும் கற்றுக்கணும் நிறையா. அதுவும் தொழில் கல்வி கற்றுக்கணும். எலக்ட்ரிக்கல் படித்த வாழ்க்கை இன்னும் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான படித்த வாழ்க்கை இன்னும் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். நிறைய தொழில்களில் அந்த மாதிரி யோசிக்கக்கூடியது. மில்லு வச்சுருக்கலாம், ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கலாம், ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க, தங்க கடை வச்சுருக்கிறவங்க, வெள்ளி கடை வச்சுருக்கிறவங்க, அவளுக்கெல்லாம் நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. இன்றைய தினத்தில் கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். வீட்டு அருகாமையில் கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கட்டுமான பணி நடக்கும். உங்களால் முடிஞ்ச நல்ல சத்காரியங்கள்லாம் செய்யறதுக்குனா நல்ல நாளாக இருக்கும். புதியதோ தொழிலை கற்றுண்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணு. உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு படிப்பை பற்றி இன்னும் நிறையா புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸை பற்றி நிறையா புரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல கேட்டரிங் படித்த வாழ்க்கை வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ரிஷபராசிகளுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டு வெற்றி பெறாமல் உடவே மாட்டேன். முயற்சி செஞ்சு அந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு சாதுரியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். உங்களால் மற்றவங்களால் ஈர்க்கப்படக்கூடிய அற்புதமான நபர்களை நீங்களும் குடும்பத்துக்காகன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் எடுத்து ஒதுக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். முந்தையெல்லாம் செலவுகள் இல்லாமல் சேர்த்து வைப்பில், இப்போ செலவுகள் நிறையா இருந்துருக்கும். புதியதோ ஒரு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். ஒரு கடை வைக்கலாம், நம்ம வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கும். அது நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவியின் பேர், குழந்தையில் பேர், சகோதர சகோதரிகள் சேர்ந்து ஏதேனும் காரியங்கள் பண்ணுறதுக்கு விசேஷமான பலன்கள். பியூட்டிஷியனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கோம், பெண்களுக்கெல்லாம் நல்லா முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசினர்களே, நிறைய விஷயங்களில் அனுபவப்பட்டு நீ யாராவது சொன்னால் கூட அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆய்வு பண்ணி தான் அதை நம்புவேன். ஒருவேளை அது சரியாக இருக்குமோ, ஒருவேளை தப்பாக இருக்குமோங்கிற ரெண்டு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். என்றைக்குமே இரட்டிப்பெண்ணோ ஒரு சில நேரங்களில் சரிதான். ஏன்னா நல்லது நடக்கும்போது கூட எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசில் ஏதேனும் தடங்கள் வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பாசிட்டிவாகவே மட்டும் நடந்துட்டு எதாவது நெகட்டிவாக நடந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் இரட்டிப்பு தன்மையை யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிற ரொம்ப சாதுரியத்தனம் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும். அக்கௌண்ட்டாக இருந்துருக்குவா, ஆடிட்டிங் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவாளுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாருக்கு, மருத்துவமனை வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு தன்வந்திரி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களை, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப நாள் உடலில் சரியில்லாமல் இருந்துட்டுருக்கு. கை கால் வலி, வயிறு சம்மந்தமாக, தலை சம்மந்தமாக, ஒத்த தலை வலி சம்மந்தமாக நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரியாயிடும், ஆரோக்கியம் மேன்மை பெறும். யதார்த்தமாக மருத்துவர்கிட்ட போவேல அவர் ஒரு மாத்திரை கொடுப்பால் சரியாயிடும் எல்லாமே. அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா காரியங்களும் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்து யதார்த்தமாக உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். சகோதர சகோதரர்கிட்ட இந்த சண்டைகள் பிரிவினைகள்லாம் தூர்ந்துடும். ஒன்றா சேரத்துக்குண்டான அவள் பேசலைன்னா நான் பேசி இந்த காரியத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சமாதானமாக பேசக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவும் சரியாயிடும். சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ரீதியாக இருந்தக்கூடிய உபாதைகள்லாம் தீர்ந்துடும். மன நிம்மதி வரும். ரொம்ப வயசானவா யாராக இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. வேலை விஷயங்களாக வேலை விஷயமாக இருந்துட்டு இருக்கிறவா, தொழில் தானாக பண்ணிட்டு இருக்கிறவா, வேலையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் பண்ணிக்கணும். இல்லைன்னா வேலை வாய்ப்பில் ஒரு சில பிரச்சனைகள், உங்களை பற்றிய கம்ப்ளைண்ட்ஸ் யதார்த்தமாக இருந்துட்டுருக்கும். அப்புறம் வேலைக்கு சில நேரங்களில் தடங்கல்கள் கூட ஆகலாம். சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி என்பர்கள், நிறைய பேர் மேலே வருத்தங்கள் இருந்தாலும் வெளியில் காமிச்சு, சொந்த பந்தம், தெரிஞ்சவ, வந்தவா, போனவா, அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சில நேரங்கள் அவள் பேரில் சில வருத்தங்கள் இருக்கும். வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டேன். மனசில் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது சில வருத்தங்கள், திருப்பியும் அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுவேன். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் அதிகமாக இருந்துருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, நூல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
ஒரு விஷயத்தில் புரோக்கரேஜாக இருந்துட்டு அது செயல்பட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பண வரவுகள், ரொம்ப நாளாக மனசில் ஒன்று வச்சுட்டு இருந்தேன் இந்த காரியம் நிறைவேறிடுத்து அப்படின்னா கையில் ஒரு பெரிய பெருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அதில் முக்கால்வாசி முடிஞ்ச காரியங்கள்லாம் லாபகரமாக முடியறதுக்கு உண்டானதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நாள். பெண்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி செய்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கும், கிட்ஸ் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறோம், ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவருக்கு லெக்சராக இருந்துட்டு இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறோம், ஆன்லைன் டியூஷன் நடத்தின்னு இருக்கிறோம், வாழ்க்கையில் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தேடி எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் நிறைய நபர்கள்ட்ட பேச நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதன் மூலமாக உன்னுடைய பிஸ்னஸை பிரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வருது. நிறையா டிகிரி படித்தவாளுக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு, மாஸ்டர்ஸ் படித்தவாளுக்கு பிஎஸ்டி படிக்கிறோம், டாக்டரேட் படிக்கிறது, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் குழப்பங்கள், திருமணம் பண்ணலாமா இல்லை படிக்கலாமா, திருமணம் பண்ணலாமா படிக்கலாமாங்கிற ரெண்டு விதமான வேவரிங் மைண்ட் இருக்கும். ஆக திருமணத்துக்குண்டான முயற்சி எடுக்கும்போது அற்புதமான பலன்கள் உண்டு. துளாராசிக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில முயற்சிகள்லாம் இந்த நாள் இருந்த தடங்கல்கள்லாம் போயிடும், மனசில் ஒரு நிம்மதிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேண்டான்னு சொன்ன விஷயங்கள் கூட சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பணம் திடீர்னு செலவாயிருத்துனா மன கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் திருப்பியும் சேர்த்து வைக்கிறதுக்குண்டான யோகங்கள் தேடும். குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் சில நேரங்களில் பொறுமையாக இருந்து பல காரியத்துக்கு, அதே மாதிரி பிரயாண காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியம் லாபகரமாக முடியும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேயர்களே, சில முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அமைதியாக இருந்து இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இதையும் புதிய முயற்சிகள் ஏதேனும் வேண்டாம். திடீர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு நல்ல சாதகமாக பேசக்கூடியவாளை கூட வச்சுக்கணும். எதிர்மறையாக பேசக்கூடியவா இல்லை சந்தேகப்படுறவாளை கூட வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம், கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துருக்கு, அவளால் நல்லது நடந்தது நல்லது, நஷ்டமாக இருந்தால் வர விட்டு நகர்ந்து வர்றது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி சில விஷயங்களுக்கு தெய்வீக வழிபாடு பண்ணி இந்த காரியத்தை ஆரம்பிச்சுலாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி அன்பர்களுக்கு. மாரராசி நேயர்களே, வரவுகள் உண்டு. எடுத்த காரியங்கள் நன்மையாக புரியக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும். குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணும், கல்யாணம் ஆகிட்டு அங்கே செட்டில் ஆகணும், அங்கே தொழில் புரியணும், அங்கே வீடு வாங்கணும், க்ரீன் கார்டு வாங்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. வெளிநாட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு விசா பாஸ்போர்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கு, இந்த கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறணும், ஆனால் இந்த கம்பெனியில் எனக்காக பாஸ்போர்ட் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற, அதே சமயத்தில் இந்த இடத்துல விசா குத்தியாச்சு, நான் வேறு இடத்துல போய் வேலை செய்ய முடியாது, இதை கேன்சல் பண்ணி திருப்பி அங்கே புதுப்பிக்கணும், இதில் பெரிய ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது, இதெல்லாம் நினச்சப்ப கூட பார்க்க முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு ஒருவேல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருப்பேன். குடும்பத்தோடு இங்கே கூட்டின்னு வந்து வச்சுக்கலாமா, நிச்சயம் வைக்கலாம், கவலையப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, புதிய தொழில் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்கள், அன்பும் பாராட்டுகளும் நிறந்துட்டு இருக்கும். யார் எப்படி பேசுகிறாங்கிற புரியவே மாட்டேங்குது. முந்தி பார்த்துட்டேன்னா எதிர்மறையாக இருந்தால் இப்போ ரொம்ப நண்பராக இருக்கா, முந்தி பார்த்தா ரொம்ப நண்பராக இருந்தால் இப்போ எதிர்மறையாக இருக்கா, என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா கும்பராசிக்கு யதார்த்த ஈர்ப்புகள் ஜாஸ்தியாக இருப்பாள். நம்மளை விட்டு போனவாள் திருப்பி நம்மகிட்டயே பேச வரத்துக்குண்டானதாக இருந்துருப்பாள். திருமண தடங்கள் ஏற்பட்டதெல்லாம் திருப்பி சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படிப்பாக திருமணமாங்கிற குழப்பங்கள் இருந்தவாள்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்த விஷயம்லாம் இன்றைக்கி பிரத்யட்சமாக நல்லபடியாக மனசில் நிம்மதியாக இருக்கும். வீடு இடமாற்றம், தொழில் இடமாற்றம், வேலை இடமாற்றம் போன்ற இடமாற்றங்களுக்கு லாபகரமான நாள்.
ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம். பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களே, விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உழைப்புக்கு என்றைக்குமே தோற்பது கிடையாதுன்னு, அந்த மாதிரி விடாமுயற்சியில் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். அதுமாதிரி வீழ்ச்சி கிடையாது, லாபகரங்களாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் சில தோல்தாப்பில் இருக்கும், திருப்பி ஜெயிச்சு முன்னேற வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பல விஷயங்களை மனசில் போட்டிருக்கங்காட்டி யதார்த்த மறதிகள் இருக்கும். அதனால் காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயும் கொண்டு போகும்போது யதார்த்தமான மறதிகள், அதே மாதிரி எங்கெங்கே போகிறாலோ அங்கங்கே வீட்டுக்கு அப்டேட் பண்ணணும். நான் இங்கே போயாச்சு, இங்கே பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சுங்கிற விஷயத்தை சொல்கிற மூலமாக அவளுக்கும் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள்லாம் தீர்ந்துடும். வண்டி வாகனத்தில் போகும்போது டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துன்னு போகிறோம். வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, டயத்துக்கு போய் டயத்துக்கு ஒரு காரியம் பண்ணிவிட்டால் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கல. உடல் ரீதியாக உபாதை இருக்கிறவளுக்கு ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தொழில் லாபகரமான செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிராணி பட்சிகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச நல்ல காரிய உணவுகள்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அதாவது தேவியை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண நிறைய காரியங்கள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அது உண்மைதான். ஏன்னா அம்பாளை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண எல்லா காரியங்கள்லையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது தொழிலுக்கு வெற்றி தரத்துக்குண்டான ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ஒரு வாரம் கூட கிடையாது. ஒருத்தங்க கூப்பிட்டு சொல்கிறார், சார் நீங்கள் சொன்னால் நினைக்க மாட்டேன், ரொம்ப நாளாக பதவி தட்டுப்பாடு இருந்துட்டு இப்போ பதவி கிடச்சி கொடுத்த அவருக்கு எங்களுக்கு மன நிம்மதியாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் நினச்ச காரியங்கள் நான் அவங்கள பார்க்கக்கூட கிடையாது, டிவியை பார்த்து எழுதி வச்சுன்னு அதை அப்படியே பண்ணுறேன், எங்களுக்கு நல்ல மன நிம்மதியும் மன திருப்தியும் கிடச்சிது சார், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். அந்த மாதிரி அம்பாளுடைய வழிபாடு பண்ணும்போது பிரத்யட்சமாக இருந்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவளாக இருந்துருப்பாளாம், எல்லா காரியத்தையும் சித்தி செய்து கொடுப்பாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான வழிபாடு தேவி வழிபாடு. இந்த தேவி வழிபாடு பகவதி வழிபாடுன்னு சொல்லுவாள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடங்கல்கள் பிரச்சனைகள், அதாவது தீராத பிரச்சனைகள்லாம் போகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி பகவதி வழிபாடு. இந்த பகவதி வழிபாட்டுக்குண்டான ஒரு அற்புதமான பிரார்த்தனைகளும் அற்புதமான ஒரு மந்திரமும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு. தடங்கல்களை போக்கும், ஏதாவது துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்கள்லேருந்து விடுபடும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய மன துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்கள்லேருந்து விடுபடக்கூடிய பகவதி அம்பாள் வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயஷ்சித்தம். இந்த பகவதி வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு 48 நாள் காமாட்சி அம்பாள் படத்தையோ இல்லை பகவதி அம்பாள் படத்தையோ, ஏதேனும் பகவதி அம்பாள் படத்தை வச்சுண்டு, அதாவது அம்பாளுக்கு வந்து தினம் தினம் 2 நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு சரியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 48 நாள் ஒரு மண்டல காலம் தினம் தினம் விளக்கேற்றி பூஜை பண்ணோம். எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் பார்த்துட்டேன்னா கணவருக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த பிரச்சனைகள் நம்ம இறங்கின்றே இருக்குது. சில பேர் சொல்லுவாள் பெண்கள் வந்ததுக்கப்புறம் குடும்பம் மேன்மேலும் வரும். ஆமாம், நிச்சயமாக மகாலட்சுமி தான். இருந்தாலும் சில பேர்த்து வீட்டில் நேரம் சரியில்லையோ நம்ம இறங்கின்றே வரும். அதிலிருந்து தடுத்து நிறுத்தி திருப்பி முயற்சி பண்ணுறதுக்கு முன்னேறத்துக்காக உண்டான அற்புதமான வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு. அம்பாளுடைய படத்தை வைத்துக்கணும், டெய்லி அம்பாளுக்கு 2 தீபம் ஏற்றிக்கணும். அப்படி தீபத்தை ஏற்றி அம்பாளுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணணும். தினம் தினம் குங்கும அர்ச்சனை பண்ணணும். ஓம் பகவதி தேவியே நமக, ஓம் பகவதி தேவியே நமக, ஓம் பகவதி தேவியே நமகன்னு சொல்லி குங்குமாச்சனம் பண்ணணும். அந்த குங்குமாச்சனம் பண்ணி டெய்லி நெற்றியில் எட்டுக்கணும், கணவருக்கும் குழந்தைகளுக்கும் இட்டுக்கணும், வீட்டினுடைய வாசப்படியில் விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 48 நாள் கழித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு ஒரு புடவை, அவளுக்கு உண்டான ரவிக்க பிட்டு, அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் மருதாணி, அதுக்கப்புறம் அவளுக்கு உண்டான பொட்டு, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் எடுத்துட்டு அவளுக்கு பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் சந்தன குங்குமம் அவளுக்கு எடுத்து கொடுத்துண்டு, அதுக்கப்புறம் நமஸ்கரணம் பண்ணி அவளுக்கு அந்த இதை கொடுத்து, நமஸ்கரணம் பண்ணி அவளை மனசார சாப்பிட கொடுத்து ஆராத்தி எடுத்து அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கினா போது பகவதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கூடி வரும்னு சொல்லுவார். இது ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த வழிபாடை பண்ணி கடைசியில் ஒரு சுமங்கலிக்குண்டான அந்த பட்டு ஜாக்கெட் பிட்டை கொடுக்கணும். எதை அந்த 48வது நாள் எந்த சுமங்கலிக்கு அந்த புடவையும் ஜாக்கெட் பிட்டு கொடுக்குறையிலோ என்னென்ன அந்த ஜாக்கெட் பிட்டை கொடுக்கல அதை ஃபஸ்ட்டு டேலேருந்து அம்பாளுடைய பாதத்தில் வச்சுடணும். அப்படி அம்பாளுடைய பாதத்தில் வச்சு கடைசியில் 48வது நாள் அதை எடுத்து அப்படியே
கொடுக்கும்போது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். நினைச்ச காரியம் சித்திக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் போறதுக்குண்டான பகவதி அம்பாளுடைய வழிபாட்டு முறைகளை ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.